Hi friends, welcome to Rehana Stitching Class Channel. In this channel, 5 years baby ki top and shorts eppadi cut panni stitch panna pora abindrada paakalam friends. Vaanga friends, video ku pulam. Video ku poradhukku munadi Rehana Stitching Class Channel subscribe pannidunga friends. Na top and shorts thekkiradhukaga 1 meter rayon cloth eduthirken. Neenga enna cloth kadaikidho cotton liyo neenga stitch pannikalam. So 1 meter cloth la vandu half meter தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆஃப் மீட்டர் வந்து டாப் தைக்கிறதுக்கும் ஆஃப் மீட்டர் வந்து ஷார்ட்ஸ் தைக்கிறதுக்கும் எடுத்துருக்கேன் வாங்க இப்போ கட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் டாப் கட் பண்ண போகிறேன் அந்த டாப்க்கு வந்து ஆஃப் மீட்டர் கிளாத்தை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டாக மடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடித்தா நம்ம துணி வந்து நாலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நாலாக மடிச்சுட்டு நான் வந்து 5 இயர்ஸ் பேபிக்கு ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ பேபியோட அளவெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இந்த ஹைட்டில் வந்து கீழே வந்து நான் எலாஸ்டிக் வைப்பேன் ஸோ அந்த எலாஸ்டிக்காக ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் மடித்து தச்சு எலாஸ்டிக் வைப்போம் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்காக அதுக்கப்புறம் டாப்போட லென்த்து வந்து 13 1 3 டாப்போட லென்த்து 13 வச்சுக்கிறேன் இங்கே மார்க் பண்ணோம் இல்லையா 1.5 இன்ச் அதுலேருந்து 13 இன்ச் வச்சுக்கிறேன் இது வந்து எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக மார்க் பண்ணது இது வந்து டாப்போட லென்த்து இப்போ டாப்போட லென்த்து மார்க் பண்ணியாச்சு அப்புறம் ஷோல்டர் வந்து 4.5 ஷோல்டர் 4.5 மார்க் பண்ணிக்கிட்டேன் ஆர்ம் ஹோல் வந்து 4.5 இங்கே ஷோல்டர் கிட்ட இருந்து ஆர்ம் ஹோல் 4.5 மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு பாக்ஸ் பண்ணிக்கிறேன் பாப்பாவோட அகலம் வந்து 24 வந்து 4 டிவைட் பண்ணணும் 4 டிவைட் பண்ணால் நமக்கு 6 வரும் 6 ஒரு 1.5 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா துணி விடுவேன் ஸோ நான் வந்து 6 ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கிறேன் ஸோ 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே 8 இன்ச் அகலம் வந்து 8 இன்ச் இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல வலிச்சு விட்டுருங்க ஏன்னா நம்ம இங்கே எல்லாம் ஸ்டிக் தான் வைக்க போகிறோம் ஸோ கரெக்டாக ஆகிடும் இப்போ ஆர்ம் ஹோலுக்கு ஷேப் கொடுக்குறேன் இங்கே வந்து நான் நெக்கு எதுவும் கட் பண்ணலை ஏன்னா நான் வந்து இங்கே ஃப்ரில் தனியாக ஃப்ரில் வச்சு ஜாயின் பண்ணி அந்த நெக்கை வந்து டிசைன் பண்ண போகிறேன் ஸோ நான் அப்படியே ஷோல்டரை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இந்த மாதிரி டாப்பு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸு தனித்தனியாக கட் பண்ணியாச்சு இப்போ டாப்போட கட்டிங் முடிஞ்சிருச்சு இப்போ ஃப்ரில் வந்து நான் கட் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ வந்து ஷார்ட்ஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஷார்ட்ஸ் கட் பண்ணுறதுக்கு நான் ஆஃப் மீட்டர் கிளாத் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து இது மாதிரி நாலாக மடித்து போட்டுக்கிட்டேன் இப்போ நாலாக மடிச்சுட்டு கீழே வந்து கால் பகுதி வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷார்ட்ஸோட ஹைட் எவ்வளோன்னா நான் 8 இன்ச் வைக்கிறேன் ஹைட்டு வந்து 8 இன்ச் மார்க் பண்ணிட்டேன் இப்போ 8 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன் ஏன்னா எலாஸ்டிக் வந்து சென்டரில் வச்சு மேலே எக்ஸ்ட்ரா துணி இருக்கிற மாதிரி நான் ஷார்ட்ஸு ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ எக்ஸ்ட்ராவாக 3 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிறேன் இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணது வந்து நம்ம ஷார்ட்ஸோட கரெக்டான ஹைட்டு இப்போ எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணது எலாஸ்டிக்கெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே 2.5 2 இன்ச் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன் இங்கேயும் 2 இன்ச் இங்கே ஒரு கோ கொடுத்துக்கிறேன் ஷார்ட்ஸோட கீழ் அகலம் வந்து 5 இருக்கு நான் வந்து 7 வைக்கிறேன் 7 வச்சு இங்கேருந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறேன் ஷார்ட்ஸு கட் பண்ணியாச்சு
இப்போ இந்த மாதிரி ரெண்டு பீஸ் கிடச்சிரும். இப்போ ஷார்ட்ஸும் டாப்பும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட். இப்போ வந்து டாப் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். டாப்பில் வந்து ஆர்ம் ஹோல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து ஸ்லீவ் எதுவும் நம்ம ஜாயின் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஆர்ம் ஹோல் வந்து இந்த மாதிரி நான் கிராஸ் பீசஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கிராஸ் பீஸை வந்து ஃபஸ்ட்டு கரெக்டான சைடில் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கால் இன்ச்சுக்கு, அதுக்கப்புறம் திருப்பி மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கரெக்டான சைடு இந்த கிராஸ் பீஸை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கரெக்டான சைடு இந்த கிராஸ் பீஸை வச்சு ஒரு கால் இன்ச்சுக்கு அப்படி ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி கரெக்டான சைடு கிராஸ் பீஸ் வச்சு கால் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடு அப்படியே திருப்பிக்கிட்டோம். இப்போ பேக் சைடு திருப்பிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, அப்புறம் இன்னொரு மடிப்பு, இந்த தையல் ஃபுல்லாக மடிகிற மாதிரி மடிச்சுட்டு இப்போ இந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உள்ளே மடித்து தைச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நாலு சைடும் இந்த ஆர்ம் ஹோலில் கிராஸ் பீஸ் வச்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி எல்லா ஆர்ம் ஹோலையும் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது நம்ம நெக்கோட டிசைன் பண்ண போகிறோம். இப்போ நெக்கு டிசைன் பண்ணுறதுக்கு இந்த ஆர்ம் ஹோல் ரெண்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போது இந்த ஷோல்டரோட சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக மடித்து இதோட சென்டர் எங்கே வருதோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ்லேயும் பேக் பீஸ்லேயும் ஷோல்டரோட சென்டர் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் நான் வந்து ஒரு சிக்ஸ் இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்திருக்கேன். சிக்ஸ் இன்ச்சு ஸ்ட்ரெயிட் பீஸு ரெண்டு எடுத்திருக்கேன் இன்னும் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு. அதோட சென்டரும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லென்த்தோட சென்டர் இந்த மாதிரி ரெண்டு பீஸ்லேயும் மார்க் பண்ணிக்கிட்டேன். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஷோல்டரோட சென்டரும் இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்திருக்கோம் இல்லையா, சிக்ஸ் இன்ச்சு வித்தும் லென்த்தாக இருக்க ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்திருக்கேன், அதோட சென்டர் மார்க் பண்ணும். அந்த சென்டரும் இந்த சென்டரும் ஈக்குவலாக வச்சுட்டு இந்த ஷோல்டர்கிட்ட ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஒரு கால் இன்ச்சுக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு கால் இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து சரியான பக்கத்துக்கு மேலே தான் வச்சு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த சைடும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த பீஸோட சென்டரும் மார்க் பண்ணிட்டேன். இது வந்து ரெண்டும் சரியான பக்கம், சரியான பக்கத்துக்கு மேலே இந்த ஸ்ட்ரெயிட் பீஸோட சென்டரையும் வச்சு கரெக்டாக ரெண்டு சென்டரையும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஈக்குவலாக வச்சு இந்த ஷோல்டர்கிட்ட அப்படியே ஒரு கால் இன்ச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. இப்போ ரெண்டு பீஸும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் இங்கே இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதை மட்டும்தான் ஜாயின் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இங்கே வந்து நெக் எதுவும் எக்ஸ்ட்ரா வைக்கல. ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பீஸோட கரெக்டான சைடு இந்த மாதிரி மேல் பக்கம் போட்டுக்கோங்க. பேக் பீஸோட பேக் சைடு இந்த மாதிரி அதுக்கு மேலே போட்டுட்டு, இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரெயிட் பீஸோட ரெண்டு பக்கத்தையும் இந்த நுனியையும் இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சுக்கு ரெண்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கும். இந்த மாதிரி ரெண்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரெயிட் பீஸோட இந்த சைடு நுனியையும் ரெண்டுத்தையும் ஈக்குவலாக வச்சு ரெண்டு தையல் கால் இன்ச்சுக்கு போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிசிறு சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இங்கே கால் இன்ச்சு மடித்து தைச்சாச்சு. இப்போ இந்த துணியை வந்து கரெக்டாக இந்த மாதிரி பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இப்போது இங்கே வந்து நம்ம ஷோல்டர்கிட்ட ஜாயின் பண்ணனால இந்த பிசிறு வந்து உள்ளே போயிடும். இப்போது இந்த சைடு வந்து கொஞ்சம் பிசிறு இருக்கு இல்லையா, அந்த மேலே சைடு, அதை வந்து இந்த கால் இன்ச்சுக்கு அப்படியே ஒரு மடிப்பு மட்டும் மடித்து தைச்சிருங்க. அதுக்கப்புறம் எலாஸ்டிக் வச்சு இன்னொரு மடிப்பு மடித்து தைப்போம். அப்போ வந்து அந்த பிசிறு உள்ளே போயிடும். இப்போ வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்கனால இங்கே கொஞ்சம் பிசிறு மட்டும் இந்த சைடில் வெளியில் இருக்கும். ஸோ இந்த பிசிறு அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் எலாஸ்டிக்கு ஜாயின் பண்ணலாம்.
நான் வந்து 1/2 inch எலாஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 inch எடுத்து வச்சுருக்கேன் இங்கே நெக்கில் ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போது 1/2 inch எலாஸ்டிக் எடுத்து வச்சுருக்கனால இப்போது இந்த ஷோல்டர்கிட்ட நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பீஸு ஸ்ட்ரெயிட் பீஸு, அது வந்து ஒரு 1/2 inch. இந்த எலாஸ்டிக் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த எலாஸ்டிக் அளவு இப்படி வச்சு இந்த மாதிரி மடித்து பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நம்ம மடிக்கணும், ஒரு 1/2 inch இந்த மாதிரி ஃபுல்லாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எலாஸ்டிக்கை உள்ளே விடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் ஃபுல்லாக மடித்து நம்ம நெக்குக்கிட்ட ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இங்கே எலாஸ்டிக் போடுறதுக்காக ஃபுல்லாக மடித்து தைச்சாச்சு. இப்போ இங்கே சின்னதாக ஒரு ஹோல் வச்சுருக்கேன். இந்த ஹோல்லேருந்து நான் 10 inch எலாஸ்டிக் எடுத்திருக்கேன், அதை வந்து இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வெளியில் எடுத்தாச்சு எலாஸ்டிக்கை. எலாஸ்டிக் வெளியில் எடுத்து இப்போது இந்த ரெண்டுத்தையும் இந்த மாதிரி மேலே மேலே வச்சு அப்படியே ஒரு 3-4 தையல் போட்டுருங்க. இப்போது நெக் பகுதியில் எலாஸ்டிக் ஜாயின் பண்ணி நெக்கோட ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது சைடு ஜாயின் பண்ணலாம். இப்போது ஆர்ம் ஹோல் கிட்ட ரெண்டு சைடும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஈக்குவலாக வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா 1 inch விட்டுருக்கோம் தையலுக்காக. ஸோ அந்த 1 inch அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு சைடும் தையல் போட்டுருங்க. இப்போ ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ டர்ன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கீழே வந்து பிசிறு இருக்குது. கீழே நான் எலாஸ்டிக்கும் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்கு 1/2 inch மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1/2 inch ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 inch ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் 1/2 inch எலாஸ்டிக் வைக்க போகிறேன். ஸோ அதனால் ஒரு 1/2 inch மடித்து தைச்சிக்கலாம். நடுவில் கேப் விட்டு ஃபுல்லாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் எலாஸ்டிக்கை உள்ளே விடலாம். இப்போ டாப் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ பேண்ட்டு ஸ்டிச் பண்ணலாம். பேண்ட்டோட ரெண்டு சைடும் 1/2 inch ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 1/2 inch ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு தையல் போட்டுக்கலாம் பியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ கீழே கால் பகுதி வந்து பிசிறு இருக்குது. நம்ம 1 inch எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் மடித்து தைக்கிறதுக்காக. ஸோ அது வந்து ஒரு 2 மடிப்பு மடித்து தைச்சிடலாம் நீட்டாக. இப்போ கீழே தைச்சாச்சு. இப்போது 2 காலோட சைடும் ஜாயின் பண்ணிடலாம். ஒரு 1 inch 2 சைடும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கலாம். 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ மேலே எலாஸ்டிக் ஜாயின் பண்ணுறதுக்காக 3 inch விட்டுருந்தோம். அதை வந்து ஃபஸ்ட்டு பிசிறு இருக்கனால 1/2 inch உள்ளே தள்ளி மடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் 3 inch ஃபுல்லாக மடிச்சிக்கிறேன். ஃபுல்லாக கொஞ்சம்
ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எலாஸ்டிக் நம்ம உள்ளே விட்டுடலாம். நம்ம 1 இன்ச் எலாஸ்டிக் தான் உள்ளே விட போகிறோம். ஆனால் இங்கே வந்து 2 இன்ச் இருக்குது. ஸோ 1 இன்ச் எலாஸ்டிக் உள்ளே விட்டுட்டு மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். மேலே வந்து ஷார்ட்ஸோட டிசைன் வந்து அழகாக இருக்கும். அதனால தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டாப்பும் ஷார்ட்ஸும் ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா ஸ்டிச்சிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும் இந்த சேனலில், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.